ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, யூடி டாக்ஸ் 13வது எபிசோட். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது, சுற்றி சுற்றி பார்த்தோம்னா கொரோனாவால் பிரச்சனை, ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாமல் பிரச்சனை அப்படிங்கிறது தான். அதனால் அதை பற்றி தான் இன்னோட எபிசோடும் இருக்க போகுது. ஒரே டென்ஷனப்பா, சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி அப்படிங்கிற வர்ற வர்ற நியூஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம வந்து கேட்கும்போது அடடா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1000+ ஒரு மரணங்கள் வெளியில் தெரியாமலே போயிருக்கு. கொரோனா மரணங்கள் டெல்லியில், டெல்லியில் வழக்கமாக 2000+ 2800 அப்படிங்கிற மாதிரி மரணங்கள் வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஐ மீன் கொரோனா அப்படிங்கிற மாதிரி பதிவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிணங்களை எரியக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அங்கே பதிவாகிற இது வந்துட்டு 1000 1200 வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை கேட்டதும் நமக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நம்ம இப்போ வந்து நம்ம எந்த விதத்துலையும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். கேட்கவே ஒரு பயம் இருக்கிற மாதிரி, பயமான ஒரு சூழ்நிலை, ஒரு அச்சம் நிலவர மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருவேளை நம்ம இறந்தாலும் கூட அந்த கணக்கு, நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற கணக்கு கூட தெரியாது, நம்ம கொரோனாவால் தான் இறந்தோம் அப்படிங்கிற இல்லாத மாதிரி ஆயிடுது. என்ன அரசாங்கம் எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூர் நோக்கி, கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம வந்து இதையே நம்ம கொஞ்சம் கண்டறியணும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்னாங்க. அப்படியே உற்பத்தி செஞ்சாலும் அந்த ஆக்சிஜன் வந்து 35% தான் வரும் அப்படிங்க, 35 டன் எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த 35 டன் இருந்தாலும் அது மருத்துவ தேவைக்கு வந்து மனிதனுக்கு கொடுக்க முடியாது. 93% தான் வந்து சுத்தமாக இருக்கும், நமக்கு 98-99% சுத்தமாக வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுலேயே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 4 மாதம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக அதை ஷட் டவுன் பண்ணிடுவோம், நாங்கள் இழுத்து மூடி அதை சீல் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியவே இல்லை எதுக்கு அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். இப்போவே திமுக வந்து எதிர்ப்பு வச்சிருக்கலாம் இல்லையா, வேண்டாங்க இது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, இப்படி ஒரு வேலிட் பாயிண்ட்லாம் இருக்குது. வெறும் 35 டன் அதுவும் வந்து அந்த சுத்தமான இது இல்லை, நம்மளால் வந்து மனிதர்களுக்கு அந்த சுத்தமான ஆக்சிஜனை செலுத்த முடியாது, தயாரிக்க முடியாது அப்படி தெரிஞ்சக்கப்புறமும் அதை எதுக்கு நம்ம வந்து இது ஓகே சொல்லணும், அது ஆரம்பத்துலேருந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு எதுக்கு வம்பு. இன்னைக்கு கொக்கரக்கோவில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஐ மீன் 2-3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய டி நடராஜன், நம்மளுடைய வேகப்பந்து வீச்சாளர் வந்து திடீர்னு நான் ஐபிஎல் விட்டு விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அது என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன், முழங்காலில் வந்து காலில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காண்டி தான் விலகியிருக்காரு. இந்நேரத்தில் இன்னைக்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்டரில் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம், உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நமக்கு வந்து யார்கர் நம்மளுடைய சூப்பரான பவுன்சர்லாம் போடுறதுக்கு வந்து தேவையான ஒரு இடது கை பந்து வீச்சாளர் நம்ம காலத்துக்கு அப்புறமா இந்திய அணிக்கு கிடைச்சிருக்காரு, ஒரு சூப்பரான பந்து வீச்சாளர். அவருக்கு வந்து இப்போ காயத்திலேருந்து மீண்டு வராரு அப்படின்னு தெரியும் போது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வாழ்த்துக்கள், சீக்கிரம் இந்திய அணியில் வாங்க நடராஜன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உங்களை. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு போயிட்டு நீங்கள் தடுப்பூசியை தான் வாங்கிட்டு வரணும், அந்த கொரோனாவை எதிர்க்கிற சக்தியை தான் வாங்கிட்டு வரணுமே தவிர அங்கிருந்து மறுபடியும் கொரோனாவை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போது வரைக்கும் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் நம்ம ஊசி தடுப்பூசி போட போகிறோம் சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம வந்து 45 வயசுக்கு மேலே இருக்க மட்டும் தான் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து தடுப்பூசி போட போகிறோம் அப்படிங்கிற ஜாலி, ஐயா நமக்கு தடுப்பூசி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்ட உடனே ஒன்றும் உங்கள் உடம்புல வந்து நல்லா வேலைலாம் செய்யாது. ஒரு விஷயம் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தடுப்பூசி போடுற மையங்களுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் கொரோனாவை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தடுப்பூசி போடுற மையங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே கொரோனா மருத்துவமனையாக தான் செயல்பட்டு இருக்கும், கொரோனா வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இதனால் கொரோனா கிருமி அதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கலாம். இதனால் நீங்கள் வந்து போகும்போது முக்கியமாக மாஸ்க் போட்டு போகணும், ஒரு மாஸ்க் இல்லை 2 மாஸ்க்கு, கையில் க்ளவுஸையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வீட்டிலேருந்து போகும்போதே காப்பியோ டீயோ உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போங்க. மீன் தண்ணி கூட முன்னாடியே குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போங்க. மேலும் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏற்கனவே டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி கொரோனா தடுப்பூசி போடலாமா இல்லை எந்த நேரத்தில் போடலாம், நம்ம ஆக்டிவாக இருக்கோமா. சில பேருக்கு வந்து உடம்பு தளர்ச்சியாக இருக்கும், சில பேருக்கு ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இவங்கெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு டாக்டரை பார்த்துட்டு தான் இருப்பீங்க, அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை சைடு எஃபெக்ட்
வரும்போது அது வந்து ஏற்கனவே இருக்க உங்கள் நோயால்னால உங்களுக்கு பாதிக்கப்பட வந்துச்சு அப்படின்னா இன்னும் தளர்ச்சி அதிகமாகி உங்களால் மயக்கமும் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களை தடார்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது, அப்படி கூட்டு போனாலும் அங்கே தரமான சிகிச்சை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா கொரோனா கொரோனா ஒரு தகுந்த சிகிச்சை தான் கொடுப்பாங்க. சில மருத்துவமனைகள் சில தனியார் மருத்துவமனைகள் என்ன உங்களை வச்சு காசு பார்க்கவும் செய்யலாம். இது வந்து நம்ம ரெண்டாம் பட்சம் தான், பட் இருந்தாலும் இது நம்ம எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனா மாஸ்க் வந்து நிறைய பேர் தப்பாக பண்ணுறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க அப்புறம் இப்படி மூஞ்சி வச்சு இப்படி வந்து கலத்துறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் கொரோனா வந்து தடுக்கிறதுக்காண்டி இந்த மாஸ்க் போடுறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க கொரோனா கிருமி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குன்னு வைங்களேன், அப்புறம் வந்து இப்படி மாஸ்க் நீங்கள் எடுக்கிறதுனால அந்த கொரோனா கிருமி நம்ம கையில் வந்துடும், இந்த இடத்துல கையில் வந்துடும். இதுக்கப்புறமா மாஸ்க் கழுத்துற போட்டுட்டு மூக்கு கொன்றது கையை ஒன்றது வாய்க்கில் வரல வைக்கிறது காசு ஒன்றது கண் ஒன்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் முகத்தை வந்து கையால் தொடுவீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால தான் ஈஸியாக கொரோனா பரவுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதனால் வந்து மாஸ்க் நம்ம எப்படி கழுத்துறோம் அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். மாஸ்க் எப்போவுமே அந்த ஒரு நூல் மாதிரி இருக்கும்ல பின்னாடி, இப்படியே அதை வச்சு நீங்கள் எப்படி கழட்டிட்டு நூலை வச்சு தான் பிடிக்கணும். அந்த முகப்பகுதியை நீங்கள் எப்போவுமே தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டீங்க மறுபடியும் வெளியே போகும்போது அதே மாஸ்க் யூஸ் பண்ணவே கூடாது. அதை நீங்க வந்து துவைச்சு காய போடுறதோ இல்ல வேற மாஸ்க் எடுத்து செய்யறதோ அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க வந்து அதே மாஸ்க் போட்ட மாஸ்க் திரும்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம். இதே மாதிரி நீங்க கொரோனா தடுப்பு செலுத்த போற இடமோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க மற்ற நோய்களுக்காக நீங்க ஆஸ்பத்திரிக்கு போற இடமோ, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கே கொரோனா வார்டுன்னு தனியாக இருக்கும், பட் இருந்தாலும் கொரோனா வார்டுகள்லேருந்து இங்கே வர்றவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால கொரோனா கிருமி உங்களை ஈஸியாக தொற்றலாம். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போகும்போதே ரொம்ப ப்ரிகாஷனாக எடுத்து போகணும். நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக என்ன சொல்கிறது தடுப்பு நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறனால ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கொரோனா கிருமி ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே குறைஞ்சிருக்கிறதால அந்த கிருமி ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கண்ட இடங்களில் கையை வைக்கிறது, அந்த கையை கொண்டு உடம்புல தேய்க்கிறது, அதேமாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு அந்த வெளியே போயிட்டு வந்த அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்க போட்டுருங்க, துவைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை அந்த கிருமி நாசினி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இன்னும் ஒரு மாதம் தான், ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒழுங்காக இது பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி நமக்கு வந்து கொரோனா வந்து குறைஞ்சிச்சோ அதே மாதிரி மே மாதத்து முடியறதுக்குள்ளே நம்மளோட கொரோனா குறைஞ்சிரும். அது மேலே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை பரப்பணும். ரொம்பவே வந்து நெகட்டிவிட்டியாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, பாசிட்டிவிட்டியை நம்ம பரப்பணும். அது பரப்பும்போது தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பயம் எப்போ போகுதோ அப்பவும் நோய் நம்மை அண்டாது. நம்ம பாதுகாப்போடு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், புத்துணர்வோட நம்ம வந்து நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.